குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பொதுமக்களுடைய உயிரும் உடைமைகளும் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசினுடைய முதல் ப்ரையாரிட்டி. தமிழ்நாடு அலர்ட் என்ற புதிய ஆப் செயலியை உருவாக்கியுள்ளோம். அதனை டவுன்லோட் செய்து பொதுமக்கள் மழை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் மக்களை பயமுறுத்தாமல் பொறுப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான அந்த முன்னேற்பாட்டு ஏற்பாடுகளை பணிகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் நம்முடைய கழக அரசு மிக துரிதமாக மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பருவமழையை எதிர்கொள்வதற்காக நம்ம மாநில அவசர கால செயல்பாட்டு மையமானது, அதாவது ஜிசிசியின் கீழே இறங்கக்கூடிய இந்த IEEE இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கமாண்ட் சென்டரில் இன்றைய தினம் நான் நம்முடைய மேயர், நம்முடைய மாநகராட்சி ஆணையர், எஸ்பியினுடைய செயலாளர், துணை மேயர்லாம் ஆய்வு செஞ்சுருக்கிறோம். வானிலை எச்சரிக்கையினுடைய அடிப்படையில் அடுத்து வருகின்ற சில நாட்களில் தமிழ்நாட்டில் அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேலான மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றது. இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து அரசு எடுத்துக்கொண்டு வருகின்றது. இதனை பொறுத்தவரை பொதுமக்களுடைய உயிரும் உடைமைகளும் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசினுடைய முதல் ப்ரையாரிட்டி. அதை மனதில் வைத்துக்கொண்டு அனைத்து பணிகளையும் நாம் மேற்கொண்டு வருகின்றோம். மழை காலத்தில் பொதுமக்களுக்கு பிரத்யேக உதவி எண்ணாக ஹெல்ப்லைன் 1913 என்ற எண் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான கட்டுப்பாட்டு அறையில் மொத்தம் 150 பேர் கொண்ட 4 ஷிஃப்ட் முறையில் பணிபுரிந்து வருகின்றார்கள். அவர்கள் பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் தொலைபேசி மூலம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அவசர உதவி எண் தவிர சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், நம்ம சென்னை தளம் போன்றவற்றிலும் சோஷியல் மீடியாலேயும் மழை பற்றிய தகவல்கள் உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்றது. அரசுடன் இணைந்து செயல்படுவதற்காக கிட்டத்தட்ட 13,000 தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ் அவர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்ணீர் தேங்கினால் வெளியேற்றுவதற்காக 113 எண்ணிக்கையிலான 100 HP பம்புகள் தாழ்வான பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ளன. மழைநீர் தேங்கக்கூடிய எந்தெந்த இடங்கள் என்று கண்டறியப்பட்டுள்ள 31 ரயில்வே கல்வெட்டுகள் ஆழமாக சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியுடைய அனைத்து வார்டுகளிலும் நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதிகளில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த நிவாரண மையங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட விஷயங்களை அரசு அதிகாரிகளுடன் பேசி உறுதி செய்வார்கள். அதேபோல் இது மட்டுமின்றி அரசு சார்பாக தமிழ்நாடு அலர்ட் என்ற புதிய ஆப் செயலியை உருவாக்கியுள்ளோம். அதனை டவுன்லோட் செய்து பொதுமக்கள் மழை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். பல்வேறு வானிலை மாதிரிகளை பயன்படுத்தி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய பகுதியையும் கண்காணித்து வருகின்றோம். தற்பொழுது ஓரிரு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெறாமல் இருந்தால் அவற்றை சுற்றி வேலி அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளோம். பொதுமக்களுடைய பார்வைக்கு அப்படி ஏதாவது மூடாமல் இருக்கும் கழிவுநீர் பாதைகள் பற்றி தகவல்கள் வந்தால் அதனை உடனடியாக மாநகராட்சிக்கு சோஷியல் மீடியா மூலம், ட்விட்டர் மூலம், அந்த சமூக வலைதளங்கள் மூலம் தெரிவிக்கலாம். அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தரையின் மேலே கிடக்கின்ற அனைத்து கேபிள்களையும் மூடுவதற்கு தேவையான அறிவுறுத்தல்களை மின்சார வாரியத்திற்கும் நாங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தாழ்வான மின்மாற்றிகள் அதிக உயரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. மற்ற மாவட்டங்களிலிருந்து கூடுதல் மின்வாரிய ஊழியர்கள், EB ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். எனவே பொதுமக்கள் பாதிப்படையாத வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளும் அரசு தரப்பில் அதிகாரிகள், அலுவலர்கள், மாநகராட்சி பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதைத் தவிர இந்த மெட்ரோ வாட்டருக்கு இறங்கக்கூடிய பம்பிங் ஸ்டேஷன்ஸ், 356 பம்பிங் ஸ்டேஷன்ஸும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவை அனைத்தும் ஜென்செட் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஜென்செட் மூலமாக இயங்குகிற அளவுக்கு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ஜெட்ராடிங், டீசில்டிங், சூப்பர் சக்கர்ஸ் 673 இயந்திரங்கள் இங்கே வரவழைக்கப்பட்டுள்ளன. அனைத்தும் இந்த மழைக்காலத்தில் எங்கேயும் மழை தேங்காமல் இருக்கிறதுக்காக இவை அனைத்தும் பயன்படுத்தப்படும். அதே போல் அடிஷ்னல் சுவர் லாரிஸ், 83 அடிஷ்னல் சுவர் லாரிஸும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளன. இந்த மழை நேரத்தில் அரசு தருகின்ற வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றி பொதுமக்களுக்கும் அரசுக்கும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பத்திரிகை நண்பர்கள் மூலம் பொதுமக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும்
பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் மக்களை பயமுறுத்தாமல் பொறுப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோரும் கரம் கோர்த்து இந்த மழை காலத்தில் நம்முடைய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம். இவ்வளவு ஏற்பாடுகள் நீங்கள் வந்து செஞ்சுருக்கதா சொல்லியிருக்கீங்க, ஆனால் சென்னை மாநகராட்சியிலே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மதுரவாயிலிருந்து போட்டு வரைக்கும் போடக்கூடிய இடத்துல இந்த கூவத்தில் வந்து டிப்ரி சின்ன கூட்டி எடுக்கப்படாமல் இருக்கு. பல சென்னையில் இருக்கக்கூடிய பல சின்ன சின்ன கால்வாய்கள் இன்னும் முழுமையாக தூர்வாரப்படும் என்ற ஒரு புகார்கள் வந்துட்டு இருக்கு. இல்லை, எல்லா இடத்துலையும் தூர் வாரிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான நம்ம நடவடிக்கைகள் உடனே எடுக்கிறோம். இப்போ அங்கே இப்போ இன்ஸ்பெக்ஷன் தான் போகிறோம். அடுத்த கொசசில் பகுதிக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க, தூர் வாரிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. பார்த்தேன், இப்போ அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ அங்கேயும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். அது ஆகாய தமிழ் ரிமூவ் பண்ண அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் தொடர்ந்து அதை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். மழைநீர் வடிகால் பணிகள் தான் அது. மக்கள் போய் அதில் வந்து விழுந்துடக்கூடாது, வாகனங்கள் அதில் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி தடுப்பு வேலி அமைக்க சொல்லியிருக்கிறோம். சார், 2021 ஆட்சி வந்ததுக்கு பிறகு குறிப்பாக இந்த பணிகள் வந்து சென்னை மாநகராட்சியில் கிட்ட 4,000 ரூபாய்க்கு மேலே தொடங்கப்படுது. ஆனால் தாமதம் பேசுகிற கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இது வந்து ஒன்று போயிட்டே இருக்குது. மெட்ரோ ஓட்டர் பண்ணுறாங்க, இபி பண்ணுறாங்க. இல்லைங்க, தொடர்ந்து 2-3 வருஷமாக மழை அளவு அதிகமாகிட்டே இருக்குது. சென்ற வருஷம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அவ்வளோ பெரிய மழை பெய்ஞ்சது. அதனால் சில விஷயங்கள் தாமதங்கள் தவிர மற்றபடி நம்ம சொன்ன பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் ஒரு வாரமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ப்ரெடிக்ஷன் தான். அதனால் இன்னைக்கு நேற்று சொன்னாங்க இன்னைக்கு நிறைய மழை இருக்கும் போது சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து எதற்கும் தயாராக இருக்கிறோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the daily.